உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. நேற்று நான் சென்னையிலிருந்து கிளம்பின சாலை வழியாக தான் வேலூர் மாவட்டம் வந்து அங்கே பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். வர்ற வழியிலெல்லாம் மக்கள் என்ன வண்டியை நிப்பாட்டி, தலைவர் எப்படி இருக்காங்க, தலைவர் நல்லமா இருக்காங்க, தலைவருக்கு கோவிட் பாசிட்டிவ், எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க தலைவர் நல்லா இருக்காங்களா, தலைவரை பார்த்துக்கோங்க, தலைவரை பார்த்துக்கோங்க. தலைவருக்கு ஒன்றுமே ஆகாது, தலைவர் நல்லா இருப்பார். உங்களுடைய அன்பு, தமிழக மக்களுடைய அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் தலைவருக்கு ஒன்றும் ஆகாது. ரெண்டு நாள் மருத்துவர்கள் ஓய்வு எடுக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எனக்கும் கோவிட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி அப்படின்னு முடிவு எடுத்து நாங்கள்லாம் வந்து இப்படி வந்துட்டோம். நீங்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்துக்கும் கொடுத்துருக்கிறாங்க. அதற்கு தலைவருடைய பிரச்சாரம், கலைஞருடைய சாதனைகள், தலைவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையோட மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான், கழகத்துடைய வேர் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. நிறைய பேர் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்குமான அந்த வித்தியாசத்தை இப்போ உணர்ந்திருப்பீங்க. கடந்த 3-4 நாட்களாக நம்ம இனிமேல் அதிமுகவை நம்ம அவங்க விமர்சிக்கணுமோ இல்லை திட்டணுமோ அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க திட்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க கல்லடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த இயக்கத்திற்கு ஒரு வரலாறு கிடையாது. நம்முடைய இயக்கத்துக்கு தான் அந்த வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு நீங்கள் தான், இங்கே அந்த வரலாறுக்கு சாட்சியாக உட்கார்ந்துருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எனவே என்னை போன்ற இளைஞர்களை, இந்த சின்னவனை, நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் கைகளை பிடித்து என்னையும் என்னை போன்ற இளைஞர்களையும் நீங்கள் வழிநடத்த வேண்டும். நீங்கள் வழிகாட்டுங்கள். உங்களுடைய வழிகாட்டலின்படி நாங்கள்லாம் வழிநடக்கிறோம்.